சத்ரவது திட்டம் தந்த சரித்திர நாயகன் துப்பாக்கி குண்டுக்கும் கூட தன் தொண்டையிலே இடம் கொடுத்திருக்கூடிய கோமன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நினைவு நாள் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல பல்வேறு வெளிநாடுகளும் கூட வெளிமாநிலத்தோடு கொண்டாடப்படுகிறது. நம்முடைய கணியமுத்தூர் பகுதியிலே குறிப்பாக சொன்னகாமத்தூர் பகுதிக்குட்பட்ட கோவைப்புதூர் குளத்துப்பாளையம் சுமுடாபுரம் ஒரு பகுதி, அதே போல எம்ஜிஆர் நகர் கோவைப்புதூர் ராமசெட்டிப்பாளையம் சுண்டகாமத்தூர் எல்லா பகுதிகளுக்குரிய இந்த பகுதியை சேர்ந்த அனைவரும் நம்ம எல்லாம் உருவாக்கி கடவுளாக இருக்கக்கூடிய புரட்சித்துறை அம்மா அவருடைய நினைவு நாளில் அன்னைக்கு என்ன கலந்து கொள்ள முடியும், இதே போல பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருந்தது. நான் அதை வீடியோலையும் அதே போல பத்திரிகையிலும் பார்த்தா தெரிஞ்சிட்டேன், சிறப்பாக பண்ணியிருந்தீங்க. அதே அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நம்முடைய பொறுப்பாளர்கள் அனைத்து வாடு செய்கிறார்கள். அதே போல் குறிப்பாக நம்முடைய சகோதரிகள் நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய அக்காமார்கள் தங்கச்சிமார்கள் சகோதரிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அற்புதமாக பண்ணியிருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் அதுக்கு வாழ்த்துக்கள். அதே போல் இன்றைக்கு பிரதித்தர் எம்ஜிஆரை பொறுத்தளவுக்கு பல்வேறு திட்டங்கள் தந்தவர், சத்துணவு திட்டம் போன்ற அற்புதமான திட்டமெல்லாம் தந்தவர், அதே போல விலையில்லாத வேஸ்டி சாலை திட்டத்தை கொண்டு வந்தவர், அதே போல ஏழைகளுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கிற திட்டத்தை கொண்டு வந்தவர், இப்படி பல்வேறு திட்டங்கள் தந்து இன்றைக்கு என்றைக்கு நம்மிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்மெல்லாம் பதவி எடுக்கிறோமா அனைத்து இந்திய அண்ணா முன்னிட்டு பிறந்த காரணம் அது இந்த கழகத்தை உருவாக்கியவர். அது மட்டும் இல்லை, அவர் இருக்கிறவர்கள் வெற்றி மட்டும்தான், முழுமையாக கருணாநிதி ஆட்சிக்கே வரவனால் துரத்தியவர், அவர் கட்சியாளர்கள் விடவே இல்லை, வனவாசமே அனுப்பிட்டார். ஊழலுக்காக ஆட்சி கலைக்கப்பட்டது அவங்க ஆட்சி தான். இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் இருக்கிறது, வரிசையில் இருக்கிறது ஸ்டாலின் குடும்பம், கருணாநிதி குடும்பம். ஆனால் உத்தமர் போல இன்றைக்கு வேடம் விட்டு பேசிக் கொடுக்க ஸ்டாலினும் திமுக பேசுறாங்க நல்லவங்க போல. இந்த நாளிலே இன்றைக்கு நம்முடைய இருபெரும் தலைவர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் அவர்கள் கடவுளாக இருந்து நம்மை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்தா நில அபகரிப்பு ரோட்ல யாரும் நடக்க முடியாது, கொலை கொள்ளை அதிகமாயிரும். திமுக ஆட்சி கண்டு மக்களே பயப்படுறாங்க. ஆகவே உத்தமன் போல இன்னைக்கு ஊருக்குள்ள வந்து பேசிட்டு இருக்காங்க. அது நம்முடைய பொறுப்பாளர்கள் மக்களிடம் எடுத்து சொல்லி மீண்டும் இன்னைக்கு எளிமையான ஒரு முதலமைச்சர், ஒரு கிராமத்தில் இருந்து கோட்டைக்கு போன முதலமைச்சர், குடும்ப ஆட்சி இன்னைக்கு முக ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வர துடிக்கிற அப்படி கருணாநிதி எப்படி ஸ்டாலினை கொண்டு போய் அப்படின் அவ்வளோ நாங்க
சிறப்பான கழகத்தை கட்டி காக்க வந்தவரும் அண்டி வந்தவரை ஒண்ணி காப்பவரும் புறம் போட்ட தங்கம் என முகப்பொடிவை கொண்டவரும் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரரும் இளைஞர்களின் எழுச்சி மிகு நாயகன் ஓய்வறிய உழைப்பாளி 33வது நினைவு நாள் சகோதரிகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஒரு சிறந்த அஞ்சலியை 24/12/2020 அன்று எத்தனை கட்சிகள் ஆரம்பித்தாலும் சரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு நடிகர் இயக்கம் 1972 தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏழை மக்களுக்காக பாட்டாளி மக்களுக்காக அத்தனை மக்களுக்காக உறுப்பினர்கள் தலைவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு இனிப்பான செய்தி மாண்புமிகு வளர்ந்த இயக்கம் போர்ப்படை தளபதிகளில் இருந்த இயக்கம் சாதாரண இயக்கம் அல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1900 ஜெயிப்பது நிச்சயம் நிச்சயம் புரட்சி தலைவர் பார்த்து நிதானமாக எங்களுடைய தீபத்தை ஏற்றி புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஒரு சிறந்த வீர வணக்கத்தை புகழ் அஞ்சலியை நினை அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே உங்கள் எல்லாம் இருகரம் ஒப்பி சொல்ல காமத்தின் பகுதிகளுக்கும் வருக வருக என வரவேற்கின்றது என்று சொல்லி அமைச்சர்கள் வந்துவிட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நண்பர்களே, பெரியவர்களே, செல்பி அப்புறம் எடுக்கிறாங்க.
மொபைல கீழ இருக்கணும் கூப்பிடுங்க, மொபைல கீழ இருக்கணும். பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு நம்முடைய மனித புனிதர் மாண்புமிகு அமரர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள். இந்த தேசத்தினுடைய, இந்த தமிழ்நாட்டினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்தாபகராக இருந்து நம்மை எல்லாம் வளர்த்து ஆளாக்கிவிட்ட அந்த மனித புனிதனுக்கு இன்றைக்கு நினைவு நாள். இந்த நினைவு நாளிலே தமிழகம் முழுக்க மாண்புமிகு மரியாதைக்குரிய அமரர் எம்ஜிஆர் அவர்களை நினைவு கூறுகின்ற வகையிலே கழக தோழர்கள் ஆங்காங்கு அவருடைய படங்களை வைத்து மாலையிட்டு பல்வேறு விதங்களிலே அவருடைய நினைவு நாளை அனுசரித்து வருகின்றோம். அந்த வகையிலே இந்த கோவை பகுதியிலே நம்முடைய மாண்புக்கு மரியாதைக்கும் உரிய நம்முடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய ஆற்றல் மிக்க அமைச்சர் ஏழை பங்காளனாக இருந்து நம்முடைய சுகதுக்கங்களிலே பங்கெடுத்துக் கொண்டு நம்முடைய